யூடியூப் சார், என்னோடய வீடியோலாம் என்னோடய வியூவர்ஸ்க்கு சரியாக போய் போய் சேரவே மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் எல்லோரும் நல்லா பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஏன்னா என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு போகிறதே இல்லையா என்னமோ, இல்லை அவங்க யாரும் பார்க்குறதே இல்லையா என்னமோ, என்ன காரணமாக இருக்கும்? என்ன இடையில கீது ஏதாவது வீடியோ போட கேப் விட்டியா? ஆமாங்க யூடியூப் சார், இடையில ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு. எவ்வளோ கேப்பு? 2-3 நாளா இல்லை சும்மா ஒரு 1.5 வருஷமா? யூடியூபே உன்னை மறந்துருக்கோம், யூவர்ஸுக்கு எப்படிடா வீடியோ போகும்? முதல்ல தொடர்ந்து வீடியோ போடுறக்கு வழி பாரு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோயம்புத்தூர் ஜங்ஷன். நம்ம எல்லார் மனசுக்கும் பிடிச்ச, எனக்கும் ரொம்ப பிடிச்ச எங்கள் வீட்டுக்கு ஆபக்காரன் சிட்டியை பற்றின வீடியோ தான் இது. இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத அவனோட இன்னொரு முகத்தை நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடிய நாய்களை வந்து நாம் அதுக்கு ஒரு ட்ரீட்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்து அதை உட்காரு, நில்லு, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அது செய்கிறது வந்து அவ்வளோ ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்தும். அதை விட எது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் அப்படின்னா, நாம் எதுவுமே சொல்லி கொடுக்காம அந்த நாய்களாகவே நம்ம வீட்டில் நம்ம கூட இருக்கிற அந்த சூழலை பொறுத்து, நாம் எப்படி இருக்கோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதுவே ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டு நடக்கும். அதுவே ஒரு சில விஷயங்களை தானாக சிந்திச்சு இது இப்படி செய்வோம், ஓ இப்போ இது நடக்குது, அடுத்து நாம் இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு அதுவாகவே புரிஞ்சிக்கிட்டு ஒரு சில விஷயங்களை செய்யும். அது வந்து இந்த கமாண்டு சொல்லி அது சொன்ன பேச்சு கேட்குறத விட இந்த மாதிரியான அதுவாக புரிஞ்சிக்கிட்டு நடக்கிற விஷயம் வந்து நமக்கு இன்னும் ஒரு பிரமிப்பையும் ஒரு ஆச்சரியத்தையும் கொடுக்கும். அந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் சிட்டிக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாத்ரூம் என்னதான் சிட்டி வந்து ஒரு கோபக்காரனாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் ரோசமாக ஒரு ஃபோர்ஸாக எதாக இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் கூட, என் வாயிலிருந்து வெயிட்டுங்கிற வார்த்தை வந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷம் அவன் கொடுக்குற அந்த ரியாக்ஷனு, அவன் நடிக்கிற அந்த நடிப்புக்கு வந்து அளவே கிடையாது. நான் ரொம்ப நல்லவன், என் முதலாளி வெயிட்டுன்னு சொல்லியாச்சுன்னா உயிரே போனாலும் நான் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே ஆணி அடித்த மாதிரி நடுவில் நின்று சில மாதிரி நிற்பான் அப்படியே. அது குறிப்பாக இந்த வாக்கிங் கிளம்பும் போது அந்த லீஸ் போடுற டைமில், அதே மாதிரி வாக்கிங் போயிட்டு வந்த உடனே இந்த கால் கழுவுறதுக்கு நேராக அந்த பாத்ரூம் போகும்போது அவனுடைய அந்த ஒபீடியன்ஸ் லெவலுக்கு வந்து அளவே கிடையாதுங்க. அந்த மாதிரியான ஒரு கிளிப்பிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க. குட் பாய் டா சிட்டி, குட் பாய், குட் பாய் டா சிட்டி, காலி வா, குடி வா, நில்லு. என்னப்பா இப்படி மேலே வந்து விழுகிற? வேணும் நாங்க வந்து மோதினா தெரியாம மோதிட்டங்க போங்க. மனுஷங்க கூட இவ்வளோ அழகாக நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேன். அதை விட தெளிவாக பிசுறு இல்லாமல் கேட்பான் என் பெரிய பையன். வெயிட் சிட்டி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச முதல் விஷயம் இந்த பொறுமை தாங்க. வெயிட்
சரி ஃப்ரீ. நம்ம வீட்டுக்கு வந்து 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 5 வருஷமாகவும் ஒவ்வொரு நாளும் நம்ம வாக்கிங் கூப்பிட்டு போகிறோம். ஒவ்வொரு நாளும் அவன் இதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் இந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனாக அது வந்து வருது. சிட்டி வெயிட், அது என் வாயிலிருந்து அந்த வெயிட்டுங்கிற வார்த்தை வெளியே வந்துருச்சுன்னா இவனுடைய பொறுமை லெவல் வந்து இன்ஃபினிட்டி லெவலுக்கு போயிடும். அந்தளவுக்கு பொறுமையாக இருப்பாங்க. இவன் வெயிட் பண்ணுறதுக்காட்டு பின்னாடி சிட்டி வெயிட். பாத்ரூம்ல போய் கை கால் கழுவிட்டு நான் சொன்னால் தான் அவன் வெளியே வரணும். அப்போ நான் சொல்கிற வரைக்கும் அப்படியே அப்படி சிலையாயிடுவான். தலைவர்கள் சில மாதிரி இப்படியே நிற்பான். இப்படி கண்ணை மட்டும் இப்படியே இப்படியே பார்ப்பான். இப்படிம்பா இப்படிமா அசையவே மாட்டான். பாருங்க. வெயிட் சிட்டி வா ஃப்ரீ. குட் பாய் குட் பாய். ஓ எப்படி இருந்தது என் பெரிய பையனுடைய ஒபீடியன்ஸ்? இன்னும் கொஞ்ச நாளாக நான் வேணால் வீடியோ போட மறந்துருந்துருக்கலாம். ஆனால் சிட்டி அவன் கற்றுக்கிட்டத இன்னைக்கு வரைக்கும் மறக்கலை. சிட்டி வா ஃப்ரீ. குட் பாய் குட் பாய். ஓ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காளி இவனோட பெல்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். வேற ஏதாச்சும் ஒரு நாய் அந்த கழுத்துக்கு இருக்கிற பெல்ட் கிட்ட இவ்வளோ க்ளோஸாக வந்துச்சுன்னா வந்த நாயோட கழுத்து துண்டாக இருக்கும். சிட்டிக்கிட்ட எனக்கு பிடிச்ச ரெண்டாவது நல்ல விஷயம் அதுதான். நம்ம விஷயம் நம்ம கூட புழங்கிட்டு இருக்கிற கோழி சாவுல் நம்ம வீட்டு நாய்க்குட்டி இதுகள்லாம் அவனுக்கு தெரியும். இது நம்மளுதுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். இது நம்ம சொல்லி கொடுத்தாலும் கொடுக்காட்டி அவனுக்கு டிஃபால்ட்டாகவே அது தெரியும். யோகி பேட்ச் குட்டி போட்டிருந்த டைமில் கூட குட்டி கூட அவனை ஒரு நாள் விட்டுட்டு போகிறேன். நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோகி போட்டது 5 குட்டி. 5 குட்டியாக 6 குட்டியான்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்தளவுக்கு குட்டி நாய் கூட அப்படியே மெர்ஜ் ஆகிடுவான். ஏய் நானும் குட்டி நாய் தான்டா, என்னை சேர்த்திங்களாங்கிற ரேஞ்சுக்கு ஆள் ரொம்ப ஒரு குழந்தைத்தனமாக இருப்பான். அது வந்து நம்ம நாய் கூட மட்டும்தான். இதே ரோட்டில் ஏதாச்சும் ஒரு குட்டி நாயோ இல்லை வேற ஏதாவது ஒரு நாயோ பக்கத்து வீதியில் இருக்கிற குட்டி நாயோ இவன் கிட்டே வந்துச்சுன்னா அப்படி கடிச்சு பிச்சு வீசிடுவான். அந்த மாதிரி ஒரு கோபக்காரனாக இருந்தாலும் நம்ம சம்மந்தப்பட்ட அந்த உயிரினங்களும் கூட ரொம்ப ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க. சிட்டியை பற்றி பேசுகிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயம் இருந்தால் கூட இந்த வீடியோ லென்த் மனசில் வச்சு இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த சிட்டின்னு நான் சொன்ன அடுத்த நிமிஷமே இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிட்டிக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இவங்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச 3வதா ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுவரை கோயம்புத்தூர் ஜங்ஷனுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
ஏங்க ஏங்க, வீடியோ முடிஞ்சிச்சுன்னு போயிடாதீங்க. சிட்டிக்கிட்ட எதை கண்டு நான் ஆச்சரியப்படுறனோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வளர்க்குற நாய்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிராணிகள், நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி, நீங்கள் வந்து ஒரு பிரமிப்படைகிற மாதிரி ஒரு சில விஷயங்களை செஞ்சுருக்கோம். அந்த மாதிரி விஷயங்களை மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுங்கள். அப்போ தான் நானும் தெரிஞ்சுக்க முடியும்.